தேங்க்யூ. அடுத்து அழைக்க போகிறது கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ரெண்டுமே வித்தியாசமான படம். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுவுமே ஒரு வித்தியாசமான படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. சார், சில வார்த்தைகள். சில வார்த்தைகள்லாம் முடியாது. போன படம் 2019 மே மாதம் ரிலீஸ். இந்த படம் 4 வருஷம் கழித்து அதே மே மாதம் 12ஆம் தேதி. அதனால் நிறைய வேலை இருக்குது, உங்களுடைய நேரம் கொஞ்சம் வேணும். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மிக்க நன்றி பத்திரிகை நண்பர்கள். அன்பர்கள், முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். போன படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க இருந்தாங்க, இந்த படத்தப்போ அவங்க இல்லை. என்னுடைய படங்களில் பெண்கள் வலிமையான பெண்களாக வர்றதுக்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், நான் ஒரு வலிமையான பெண்ணால் வளர்க்கப்பட்டேன். ஒரு விதவை தாயால் 2 பெண்களை இந்த சமூகத்தில் அவங்க என்னென்னலாம் கஷ்டத்தை அனுபவித்தாங்க. நானும் எங்கள் அம்மா நிறைய சண்டை போடுவோம். அதை மீறி அந்த கஷ்டத்தோடையும் அந்த சிக்கலையும் அந்த துயரங்களையும் புரிஞ்சு தான் நான் வளர்ந்தேன். அதனால் அவங்கள நினைக்காமல் இருக்க முடியாது. ரெண்டாவது, எனக்கு முதல் படம் கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் செல்வா குமார், கனகர் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசர், என்றைக்குமே மறக்க மாட்டேன். எந்த விதமான யோசனையும் இல்லாமல், முன் அனுபவம் இல்லாமல், அவர் வந்து பெருசாக எதையுமே அலட்டிக்காமல் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்தாரு. எங்கே போனாலும் ஒரு நாள் கூத்து அப்படின்னு ஒரு படம் முன்னாடி வந்து நிற்கும் போது அவர் நினைக்காமல் இருக்க முடியல. அதனால் அவருக்கு நன்றி. 2020 பிப்ரவரியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவிட் வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அப்ரோச்சை கம்ப்ளீட்டாக மாற்றுச்சு. நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுச்சு, நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸை மாற்றுச்சு, நம்மளுடைய எமோஷன்ஸை மாற்றுச்சு, பிஸ்னஸை மாற்றுச்சு, எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. ஏடிபிசி தாண்டி இப்போ பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாடலே மாறிடுச்சு. அப்போது ஒரு டைரக்டராக மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணி 2020 பிப்ரவரி வரைக்கும் அடுத்த படம் என்னன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்த சூழலில், ஏன்னா 2019 வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துயரமான வருடம். அந்த வருடத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தில் 4 மரணங்கள், எங்கள் அம்மாவையும் உட்பட. அதனால் அடுத்த படத்துக்கு நகர முடியாமல் இருக்கும் பொழுது கோவிட் அதுக்கு மேலே, வருமானம் இல்லை, அடுத்த படம் என்னன்னு தெரியலை, நடிகர்கள் பின்னாடி போக முடியல, நல்ல கதைக்காக போராட வேண்டிய வைராக்கியம் இருக்குது, எடுக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்குது. அப்போது பல இடம் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் 2 படம் கமிட் ஆனால் அந்த படம் அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் ஆகிறதுல சிக்கல் இருந்துச்சு. இந்த கோவிட் ஆரம்பித்து வீட்டில் தனிமையில் இருக்கும்போது நான் தனியாக தான் இருக்கேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோன் வரும். அவர் பேர் எஸ்ஆர் பிரபு, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுடைய ப்ரொடியூசர். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார். இல்லை சார், அது சீக்கிரம், இப்போ 1 வருஷம் ஆக போகுது, அடுத்தது 1 வருஷம் 2 மாதம் ஆகிடுச்சு, அடுத்தது 1 வருஷம் 4 மாதம் ஆகிடுச்சு, இந்த கதை பண்ணலாம் அந்த கதை பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு படம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு ஃபோன் காலில் எனக்கு இருந்தது. மான்ஸ்டர் வெற்றி படம் தான், நிறைய பேர் படம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க தான், அது அமையலைங்கிறது தான் உண்மை. வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லிட முடியாது, பட் அமையலை. பட் அதை தாண்டி எது நடக்கும், எது சாத்தியம்னு பார்க்கும்போது, அவர் ஊர் நேட்டிவில் இருந்தார், வாக்கிங் போகும்போது தான் கால் பண்ணுவார். என்ன மாதிரி அவர் நிறைய பேர் நிறைய இயக்குநர்கள்கிட்ட பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் வந்து அடுத்த படம் நடக்கும், நம்ம ஆரம்பிக்கலாம், ஏன்னா தியேட்டர் திறப்பாங்களான்னு தெரியாது, ஓடிடி எடுக்க போகிறோமா, ஹீரோ டேட் இருக்கா, என்ன கதை எடுக்க போகிறோம், எவ்வளோ பட்ஜெட்டு, நமக்கு சம்பளம் கிடைக்குமா, நம்ம நினச்ச கதையை எடுக்க முடியுமா, நமக்கு என்ன வேணும், எதுவுமே தெரியாத குழப்பத்தில் ஒரு 1 வருஷம் இருக்கும்பொழுது ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு படம் கிடைக்கும், நான் உன்னோட வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நீ எப்போ சீக்கிரம் ஸ்கிரிப்ட் முடிப்ப, கதை எப்போ வந்து எனக்கு சொல்லுவ அப்படின்னு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு, அதை அவர் வேணும்னு பண்ணாரா திட்டமிட்டு பண்ணாரான்னு எனக்கு தெரில, அவர் கேஷுவலாக தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பக்கத்தில் இருந்தவங்களுக்கு அந்த ஒரு ஃபோன் கால் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஃபோன் காலாகப்பட்டது. என்ன மாதிரி நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அத்தனை பேர் சார்பாக இந்த சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பிரகாஷர். இந்த கதையுடைய கதை சுருக்கம் ஒரு பக்கம் என்கிட்ட இருந்துச்சு, பல வருடங்களுக்கு முன்னால் இது எனக்கு உருவான ஒரு விதை. அந்த கதை சுருக்கத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு ஓடிடிக்கு வெப்சீரீஸாக பண்ணுறதுக்காக ஏதோ பேச்சுவார்த்தையில் அந்த சிராம் செஷன் அனுப்புகிறேன், கிருஷ்ணா மூலமாக பிரகாஷ் சார்ட்ட அனுப்புகிறேன். அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரே ஒரு பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது என்ன வேணால் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டோம், மான்ஸ்டர் முடிஞ்சிருச்சு. அந்த 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 கதை நல்லா இருக்குன்ற சூழலில் தான் நான் வந்து ஐஸ்வர்யா கிட்டே போய் ஒரு வாட்டி